ரெண்டு எட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு கிருபையும் விசுவாசமும் என்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம் கிருபையும் விசுவாசத்தையும் சமமாக என்ன பண்ணணும்னா பார்க்க வேண்டும் கிருபியை வந்து எக்ஸ்ட்ரீமா ரொம்ப அப்படியே கிருபியில் பேசுகிறதும் பார்க்குறதும் விசுவாசத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஓவராக அதை பார்க்குறதுமே வந்து லாபத்தை தராது அது நிறைய நேரங்களில் தவறாக மாறிவிடுகிறது எந்த ஒரு காரியத்தையுமே நிறையா நம்ம ஊர்லேயே தெரியும்ல எதையாவது ஒன்று நிறையா சாப்பிட்டுட்டு அது என்ன என்ன விஷமாகவே மாறிடும் அளவாக சாப்பிடணும் சில நேரங்களில் வந்து சரீரத்தில் இந்த கால்சியமோ இல்ல மினரல்ஸோ விட்டமின்ஸோ நிறைய ஆகிறதுனால அது ஏதோ காரியங்களை உடம்புல பண்ணி விட்டுருக்கு கம்மியா இருக்கிறதும் பிரச்சனை நிறைய இருக்கிறதும் பிரச்சனை சமமா இருக்கணும் கிருபியும் விசுவாசமும் சமநிலையில இருக்க வேண்டும் கிருபியை ஓவரா வந்து எங்கேயோ எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிட்டு சோம்பேறித்தனத்தில் கொண்டு போய் விட்டுருது அது எதுவும் கோயிலுக்கு கூட வர்றது கிடையாது அது கடவுள் பார்த்துக்க ஒருபா நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில முடிச்சிட்டாரு அப்படின்னு எதுவுமே பண்றது கிடையாது ஜபம் கூட பண்ண மாட்டாங்க வசனத்தை கூட வாசிக்க மாட்டாங்க பைபிளே நம்புறது கிடையாது என்ன சொல்லுவாங்கன்னா அதான் கடவுள் செஞ்சுட்டாரு எல்லாம் முடிச்சிட்டார் அப்படியே இருக்க வேண்டியதுதான் அது கிருப அப்படியே உச்சகட்டத்தை கொண்டு போய் விட்டுருக்கு விசுவாசத்துல எக்ஸ்ட்ரீமா போய் விடுறவங்க என்னன்னா அவங்களே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க நான் மட்டும் அறிக்கை போட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா நான் அறிக்கை போடுறேன்னா பாரு என்ன பண்றேன்னு பாரு ஆண்டவரே கீழே இறங்க போற வானத்தை வளைக்க போகிறேன் பரலோகத்தை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கரமாக போயிடுறாங்க அதெல்லாம் கிடையாது இந்த போதனையின் நோக்கம் என்னன்னா கிருபனா என்ன விசுவாசனா என்ன ரெண்டுலேயுமே சமமாக இருக்கணும் அதை குறித்து தான் நம்ம பொறிக்கிறோம் இது வந்து ஒரு இது ஏதோ வந்து கிருபை என்பது ஏதோ ஒரு போதனை கிடையாது இந்த ஒரு வார்த்தை கிடையாது இது வந்து ஏதோ ஒரு இந்த புதுசாக இப்போ வந்திருக்குது கிருபையின் பிரசங்கம்னு புதுசாக வந்திருக்கு இத வந்து கேட்டுட்டு நம்ம பாவம் செய்யலாம் எவ்வளோ வேணால் பாவம் செய்யலாம்னு சொல்றாங்க கிடையவே கிடையாது கிருபை ஒரு நபர் கிருப தான் இயேசு ஏசுதாங்க கிருபேசுதான் கிருப கிருபன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இயேசு அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை ஆயத்தமாக்கி வைத்து எல்லாவற்றையும் இந்த இயற்கை பூமியிலே பார்ப்பதற்கு அதற்கு தான் விசுவாசம் வேணும் கிருப தான் விசுவாசத்தையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது விசுவாசமே ஒரு ஈவாக ஒரு பரிசாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வேலை ஒரு வேலை அதாவது உதாரணமா சொல்றேன் கிருபைய ஓவரா ரொம்ப ஓவரா பேசுற அந்த நேரத்துல என்ன ஆயிருதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கு எல்லாமே தெரியும் கடவுள் நினைக்காம எதுவுமே இந்த உலகத்துல நடக்காது அது பஞ்சமா இருந்தாலும் நாசமா இருந்தாலும் பட்னியாக இருந்தாலும் அது வேதனையா இருந்தாலும் தரித்திரமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் இருந்து சுனாமியிலருந்து எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் எல்லாத்துக்கும் காரணர் இயேசு கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்காரு நம்ம கையில் ஒண்ணுமே கிடையாது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் ஜபம் கூட பண்ண மாட்டாங்க எல்லாம் கடவுள் பார்த்துக்கோங்க என்னங்க பண்ண முடியும் கடவுளாக பண்ணுறாரு பஸ்ஸு மோதுது நம்ம என்ன பண்ண முடியும் கடவுள் பண்ணுறாரு வாழ்க்கையில் வியாதி இருக்குது நம்ம என்ன பண்ணுறது கடவுள் பார்க்குறாரு அவரால் ஒரு தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் கடவுள் மாத்திர வரைக்கும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியே இருக்க வேண்டியதுதான் ரெண்டாவது எல்லாவற்றிற்கும் நன்மைக்கும் தீமைக்கும் கடவுள்தான் காரணம் இந்த அளவுக்கு போயிடுவாங்க கிருபையை கொண்டு போய் எந்த அளவுக்கு நிப்பாட்டிடுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீமா பேசி என் வாழ்க்கையில எல்லாமே தான் நடக்குது அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி கடவுள் தான் வருது திருப்போம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழு நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாமனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை எல்லாரும் சொல்லுவோமா எல்லா நன்மையும் என் வாழ்க்கையில் வருகிற எல்லா நன்மையும் என் கடவுளிடத்திலிருந்து வருகிறது எல்லாம் திரும்ப சொல்லுவோமா என் வாழ்க்கையில் வருகிற எல்லா நன்மையும் என் தேவனிடத்திலிருந்து வருகிறது அப்ப தீமை இருந்து வருது இருந்து வருது தீமைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது உங்க வாழ்க்கையில தீமையை கொடுக்கற வேலை கடவுள் வேலை கிடையாது கடவுள் அந்த வேலையை பண்றது இல்ல உங்க வாழ்க்கையில நன்மையை மாத்திரம் என்ன பண்றாரு கொடுக்கறாரு அப்படியே யாக்கோபு நாலாம் அதிகாரம் ஏலே ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஆகையினால இப்போ நான் சொல்றேன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தீமைக்கு எதிர்த்து நில்லுங்கள் வாழ்க்கையில வருகிற மோசமான காரியங்களுக்கு நாசமான காரியங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது கண்ணீர் வரும்போது வேதனை வரும்போது கடவுள் தான் அனுமதிச்சுட்டு இருக்கிறாரு கடவுள் தான் என் வாழ்க்கையில எல்லாம் செய்யறாருன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு முன்பாக அதை பார்க்கிறப்ப பார்க்கணும் அத நபரை பார்க்க கூடாது இவன் தான் மாமா தான் பிரச்சனை போல மச்சான் தான் பிரச்சனை போல சித்தப்பா தான் பிரச்சனை அவனை பார்க்காதீங்க பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பிசாசு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவன் தான் எல்லா மோசமான காரியங்களுக்கும் காரணம் அவன்தான் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வாழ்க்கையில விடாதீங்க கடவுள் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு கிருபையின் மூலமா நன்மையை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்ப வாழ்க்கையில தீமை வருது பண கஷ்டம் வருது வியாதி வந்து வந்துருது வறுமை வந்துருது குடும்பத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை கண்ணீர் வருது வெறுப்பா இருக்குது கசப்பா இருக்குது கவலையா இருக்குது இது எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த பிசாசு அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வெளியே போன்னு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால நான் துரத்துற இந்த இந்த இடத்துல உனக்கு இடம் கிடையாது அந்த வீட்டுல இடம் கிடையாது அந்த சரீரத்துல இடம் கிடையாது வெளியே போ இயேசுவின் நாமத்தினால உனக்கு சொல்றேன்னு துரத்த வேண்டும் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் தரித்திரத்தை கடவுள் தான் கொடுத்துறாரு தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறேன் வியாதியை இந்த வியாதிய கடவுள் தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அடிச்சு சாகடிச்சிருவான் கொன்றுவான் ஒண்ணும் ஆக்கிடுவான் வாழ்க்கையவே நாசமாக்கிடுவான் பிசாசு தீமை இந்த காரியத்துக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது கீழ்ப்படிந்து அடங்கி தாழ்மையாக இருக்கக்கூடாது எதற்கு தாழ்மையாக கீழ்படிய வேண்டும் தேவனுக்கு நன்மைக்கு அதுக்குதான் எழுத்து எழுத்து நிற்கணும் பிசாசுக்கு அப்போ உங்க வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு தீமையான காரியமோ வியாதியோ கஷ்டமோ வரும்போது அதற்கு எதிர்த்து நில்லுங்கள் கிருபைய ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாருன்னு எடுத்துட்டு போய் சோம்பேறித்தனத்துல கொண்டு போய் விட்டுரும் விசுவாசத்தை ஓவரா வந்து நான் விசுவாசிச்சா எல்லாம் நடக்கும் என்னுடைய விசுவாசம் கடவுளையே அசைச்சிரும் அசைக்க வேணாயா கடவுளெல்லாம் நீங்க எதுக்கு அசைக்கணும் கடவுள்லாம் அசைஞ்சு பூமிக்கு வந்துட்டு போயிட்டாரு இந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக எனக்காக மறித்து மூன்றாம் நாள்ல எந்திரிச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு இனி நீங்க கடவுளை அசைக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்க விசுவாசம் கடவுளை கீழே இறக்க வேணாம் ஏன்னா கடவுள் உங்களுக்கு தான் இருக்கிறார் ஏசு உங்களுக்கு உள்ளதான் வாசம் செய்கிறார் அப்ப விசுவாசம் கடவுளை கடவுளை எனக்கு பதில் சொல்ல வைப்பது கிடையாது கடவுளை எனக்காக செய்ய வைப்பது விசுவாசம் கிடையாது எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் எல்லாவற்றையும் எனக்காக வாங்கி கொடுத்து விட்டார் விசுவாசம் இப்போ பண்ணுறது ஒன்னே ஒன்று எனக்காக கடவுள் ஆயத்தமாக்கினதை எனக்கு கொண்டு வருகிறது என்னதான் அசைக்குது விசுவாசம் கடவுளை அசைக்கலைங்க என்ன அசைக்குது மாற்றம் கடவுளுக்கு மாற்றம் எனக்கு ஹலோ கடவுளா மாறணும் இன்னைக்கு இன்னைக்கு யாரு மாறணும் நான் தான் மாறணும் கடவுள் மாறவானா அவர் சொல்றார் நான் நேற்றும் என்றும் மாறாதவர் நான் மாற மாட்டேன்ப்பா நம்ம கடவுளை மாத்த போறோம் ஆண்டு நீர் மாறும் ஐயா இறங்கும் மனம் இறங்கும் அவர் எல்லாம் இறங்கி ஆண்டுக்கு ஆண்டுக்குள்ளே வந்துட்டாரு இனி அவரை இறக்கலாம் வேண்டாம் அவர்லாம் மன மாறவே வேண்டாம் மாற வேண்டியது நான் எல்லாம் சொல்லுவோமா மாற வேண்டியது நான் நான் தான் மாத்தணும் என் வாயை மாத்தணும் என் மனசை மாத்தணும் என் இருதயத்தான் மாற்றணும் எதற்கு கிருபை ஆயத்தமாக்கி வைத்ததை இந்த விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற இந்த ஏராளமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அப்ப விசுவாசம் கல்வாறு சிலுவையில் ஆயத்தமாக்கி வைத்த எதையும் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட்டு வாங்கப்பட்டு விளைக்கறையும் செலுத்தப்பட்ட எதையும் உங்களுக்காக என்ன பண்ணும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆனா என்ன பண்ணிடக்கூடாது விசுவாசத்தினால ஏன் விசுவாசம் நான் வந்து மாத்திருவேனாக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணிருவேனாக்கோ அப்படி கிடையவே கிடையாது நான் உபவாசம் போட்டேன்னா அவ்வளவுதான் கடவுள் எல்லாம் வந்துருவாரு நான் மட்டும் முழங்கால் படிட்டேன்னா அவ்வளவுதான் கடவுள் பரலோகத்துல நிக்க முடியாது அதெல்லாம் பேசவே கூடாது ஏனென்றால் எல்லாம் கிருபையினால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் எல்லாரும் சொல்லுவோமா கிருபை கொடுத்திருக்கிறது நான் விசுவாசத்தின் மூலமா எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு கொடுக்குற விசுவாசமே கடவுளுடைய கடவுளுடைய ஈவு தான் கடவுளுடைய பரிசு தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் பாவம் தான் நம்ம ஒருபோதும் பாவம் வந்து கிருபையின் கீழ பாவம் செய்யலாம் நீ என்ன வேணா தப்பு பண்ணிக்கோ கடவுள் உன்னை அன்பா இருப்பார் கடவுள் அன்பா தான் இருப்பாரு ஆனா விளைவுகள் எல்லாமே இருக்குது கடவுள் ராங் சைடுல போவீங்களா ரோட்ல நீங்கள் எத்தனை பேர் வீட்டை பூட்டு வந்துருக்குறீங்க நான் பூட்டு வந்துக்கிறேன் வீட்டு என்னங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லையா விசுவாசம்லாம் இருக்குது கடவுள் கொஞ்சம் அருவியும் குத்துக்கிறாரு பூட்டெல்லாம் பூட்டுறதுக்கு வெளியே போகிறப்ப என்ன பண்ணணும் திண்டுக்கல் பூட்டு பெரிய பூட்டு எவ்வளோ பெருசாக போடணுமோ அதை பூட்டி நாலு வாட்டி இப்படி குலுக்கி பார்த்துட்டு அப்புறம் வந்து வர்ற வழியும் நல்லா பூட்டினியா அதை உளுக்கி பாத்தியான்லாம் கேட்குறாங்க பின்னாடி கதவை பூட்டினியா சன்னலாம் பூட்டினியா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணியா ஏசி ஆஃப் பண்ணியா எல்லாம் ஏன் ஆஃப் பண்ண மாட்டாரா பண்ண மாட்டாரே பண்ண மாட்டாரே கடவுளே போட்டிட்டு வந்துடுறாரா உங்கள் வீட்டை நீங்கள் தான் பூட்டிட்டு வரீங்க ஸ்தோத்திரமாண்டவரே இன்று வேலை ஞாயிற்றுக்கிழமையே ஆண்டவர் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டோம் அதெல்லாம் மாட்டாது நான் தான் பேண்ட்லாம் போட இருக்குது ஒரு கால ஒரு இல்லை கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது அப்படியே குதிச்ச உடனே பேண்ட் எல்லாம் வந்து மாட்டிக்கும் அதெல்லாம் மாட்டாது மாட்டாது அதுக்கெல்லாம் நல்லா கை காலை கொடுத்துக்கிறாரு அறிவை கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் பயன்படுத்துகிறப்போ இது வந்து முட்டாள்தனம் கிடையாதுங்க இதெல்லாம் முட்டாள்தனம் கிடையாது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமா இரத்தத்தின் மூலமா விளக்கிரயம் செலுத்தப்பட்டு உங்களுக்கு தேவையான சுகம் உங்களுக்கு தேவையான பலன் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் உங்களுக்கு தேவையான வெற்றி இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன் சோர்ந்து போகாதிருங்கள் மனம் தளராதிருங்கள் ஏற்ற காலத்தில் கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை கிருபை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறது உங்க வாழ்க்கையில் இப்ப நடக்காததுனால நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிடாதீங்க நீங்க எதையோ ஒன்னு விரும்பிட்டு இருக்கீங்க ஏதோ ஒன்னு ஆசைப்படுறீங்க ஏதோ ஒண்ணு ஜபிக்கிறீங்க என் குடும்பம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கை இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க என் வேலை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இவ்வளவு சம்பளம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் சொல்றேன் அதுவே கடவுளுடைய சித்தம் அந்த நன்மைதான் கடவுளுடைய சித்தம் இப்ப என்ன பண்ணுங்க அந்த கிருவைக்காக நன்றி செலுத்துங்கள் விசுவாசியுங்கள் கிருப கொடுத்திருக்கிறது விசுவாசிக்கிறது கிருப கொடுத்திருக்கிறது இந்த விசுவாசத்தையும் கடவுள் தான் கொடுத்திருக்கிறாரு விசுவாசத்தை குறித்து பார்க்க போறோம் எப்படி விசுவாசம் என்ன அன்று என்ற காரியங்களை அப்ப உங்க வாழ்க்கையில எவ்வளவு மோசமான நீங்க நிலைமையில இருந்தாலும் கடவுளுடைய கிருபை இருந்துட்டே தான் இருக்குது ஆனா அந்த கிருபை இருக்கிறதுனால நான் போய் பாவம் செய்கிறது கிடையாது ஏன் ஏன் பாவம் செய்யறது கிடையாதுன்னா ஒரு வேளை பாவம் செய்யறாங்க அப்படின்னா இன்னும் இயேசுவே சரியா அவங்க புரிஞ்சுக்கல கிருப தப்பு கிடையாது வேதம் தப்பு கிடையாது இயேசு தப்பு கிடையாது அவங்களுக்கு சரியா புரியல கடவுள் என்மேல் அன்பா இருக்கிறாருன்றது தெரியாதனாலதான் அவங்க போய் என்ன பண்றாங்க அந்த தவற செய்யறாங்க இந்த கடவுளுடைய அன்பையும் கல்வாரி சிலுவையில் அவர் உங்களுக்காக செய்து முடித்ததையும் பேச பேச பாவம் செய்யறத விட்டுருவாங்க கடவுளுடைய கிருபை இருக்குது ஆனால் பாவம் செய்யும்போது அந்த செய்கிற அந்த செயலை நிமித்தமாக வருகிற வில சில 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 காரியங்கள்லாம் நடக்குது தப்பாக ஓட்டினா தப்பாக மா மாட்டிக்கிட்டோன்னா ஏதாவது இந்த உலக தப்புனா போலீஸ் பிடிச்சிடுறாங்க கிருபையில் தான் இருக்கும் கடவுள் அனுப்ப ஆனால் அடி உள்ளுது அந்த மாதிரி சில காரியங்களை நம்ம செய்கிற செயலினால் அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா கிருபை இருக்குது கடவுள் அன்பா தான் இருக்கிறார் அதனால போய் தப்பு பண்ணலான்னு சொல்லல பண்ணக்கூடாது ஆனா அந்த பண்ணாம இருக்க முடியலையே அந்த தப்ப பரிசுத்தா பரிசுத்தாவியனர் உங்களுக்கு உதவி செய்வார் கடவுளுடைய அன்பை எண்ணி பாருங்கள் கடவுள் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிற காரியங்களை எண்ணி பாருங்கள் நீங்கள் நீதிமான்ங்கிற என்ன என்ன உண்டாகணும் நான் நீதிமா இயேசு பிள்ளை இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன் இந்த பாவத்தை செய்ய முடியாது இந்த தீமையான காரியத்தை செய்ய முடியாது என்ன முடியாது என்பதை காரியங்களை எண்ணிக்கொண்டே இருங்கள் வசனத்தை எண்ணி பாருங்க கடவுளுடைய வார்த்தையை தியானிங்க இயேசுவை தியானிங்க இயேசு கல்வாரப்பட்ட காரியங்களை எண்ணி பாருங்கள் கடவுள் உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மையை எண்ணி பாருங்கள் கடவுள் உங்களுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற பெரிய தயவை தயவை எண்ணி பாருங்கள் எந்த மனுஷருக்கும் காட்டாத காரியத்தை உங்களுக்கு காட்டுவேன்னு சொல்ற கடவுள் சொல்றாரு இந்த பூமியிலேயே எந்த மனிதனும் காணாத அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில நான் செய்வேன் எவனுமே பார்க்கலல்ல நான் உனக்கு செய்கிறேன் பார் உனக்கு நான் காட்டுறேன் பார் உன் வாழ்க்கையில நான் அதை செஞ்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்கிறார் இதை எண்ணி பாருங்கள் எவ்வளோ மோசமான நிலமையில இருந்தாலும் சரி அவருடைய கிருபை அந்த சூழ்நிலையை முற்றிலுமாக மாற்றி முற்றிலுமாக மாற்றி உங்களை எங்க கொண்டு போய் விட்டுறனா செல்வ செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடும் ஏசியால ஒரு வசனம் இருக்கு வனாந்திரம் வயல்வெளி ஆகும் வனாந்திரம்னா என்னன்னு தெரியுமா வண்ணாந்திரத்துல ஒண்ணுமே விளையாது வண்ணாந்திரத்துல பயிரிட முடியுமா முடியாது ரொம்ப வேலை ஒரு வேலை அது நல்ல பயிரிடமா இருந்து வனாந்திரம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வயல் நிலம் ஒனாந்திரமா இருக்கு அந்த மாதிரிலாம் எப்படி ஒன்றும் விதைக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நிலத்தையே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட மோசமான நிலத்தை வயல் நிலமாக மாற்றுவேன்னு சொல்கிறாரு வயல் பச்சை பசியல்னு இருக்குது வயல் வயலாக்குறதுக்கு தண்ணி நிறையா வேணும் அதை உழுகணும் அவர் சொல்கிறாரு நீ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண எல்லாம் நான் பண்ணுறேன் ஒனாந்திரம் மாதிரி இருக்கிற வாழ்க்கையை வயல்வெளி ஆகுவேன் ஆக்குவேன் அப்புறம் ஒண்ணு சொல்ற அங்கே வயல் வெடி காடாக என்னப்படும் நம்ம காடுனா நம்மளுக்கு வர்றதெல்லாம் காஞ்சி போனது மோசமானது ஆங்கிலத்துல வந்து அப்படின்னு வருதுல என்ன கிடைக்கும் தெரியுமா தான் எல்லாம் பிரசேசான காரியங்கள்லாம் இருக்கணும் இருக்கிற பெரிய 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 மரங்கள் நூற்று கணக்கான வருஷம் வாழ்ற மரத்தை தான் வெட்டி கோடிக்கணக்காக விற்பாங்க அங்க இருக்கிற கோடி கோடிக்கணக்கியா மருந்துக்கு பயன்படுத்துவாங்க அங்க இருக்கிற பூச்சி எல்லாம் அதை வித்துருவானுங்க அது பெரிய காசாக்குவாங்க கீழே மண்ணை தோண்டி அதுல பெரிய சம்பாத்தியம் எடுப்பாங்க கடவுள் சொல்றாரு மனாந்திரமா இருக்குல்ல உன் வாழ்க்கை அதை நான் வயல்வெளியா வெளியா மாத்துறேன் வெயிட் பண்ணி பாரு வயல்வெளியா வெளியா மாத்த போறேன் மாத்திட்டு அப்படியே நான் விட போல வயல்வெளிய காடா மாத்த போறேன் காடுனா மோசம் கிடையாதுன்னு காடு எல்லாம் வெளியேற பெற்றது காடை உருவாக்க முடியுமா காடை உருவாக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வயல்வெளிய விட காடாக்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு நிலத்தை உழுது கொஞ்சம் பயிரெடுத்து தண்ணி ஊட்டிங்கன்னா வந்துடும் வயல்வெளி காடாக்குறது பல ஆண்டுகள் ஆகும் பெரிய பெரிய மரங்கள் பல செடிகள் ஆக்குறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் சொல்றாரு நான் பண்றேன் வனாந்திரமா இருக்கிறவன் வாழ்க்கைய செல்வ செழிப்பா மாத்துறேன் சும்மா செல்வ செழிப்பா வயல்வெளியா மாத்த போறது இல்ல நான் என்ன பண்ண போறேன்னா காடாக மாற்ற போகிறேன் இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை உங்களுக்கு கூடுறேன் வனாந்திரமா இருக்கிறத அந்த அந்த பணத்தை காசே இல்லாம வனாந்திர மாதிரி இருக்கிற அந்த வீட்டை ஒண்ணுமே இல்லாம இருக்கிற அந்த வாழ்க்கைய இயேசுவின் நாமத்தினால செல்வ செழிப்பான நிலமாய் மாறுவதாக மாறட்டும் இயேசு நாமத்தினால் காடாக மாறட்டும் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கணும் இதை கிருபை செய்யும் மனுஷனால செய்ய முடியாது தேவாவினாலாகும் நம்மளால முடியாதுங்க மாற்ற முடியாது உங்களால யோசிச்சு பாருங்க காடை உருவாக்க முடியுமா நேரமான ஏக்கார் அதுதான் வந்து காடு கடவுள் சொல்றாரு நான் அதை செய்வேன் அதை ஆக்குவேன் நான் பண்ணுவேன் அதான் அவருடைய கிருபை இதுக்கு நான் பண்ண வேண்டியது எல்லாம் அதிகாரத்தை எடுத்து உங்கள் வல்லமையை புரிந்து கொண்டு உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி ஆஹ் சும்மா இருக்கக்கூடாது கிருப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்குது நம்ம போய் சும்மா இருந்தா போதும் சும்மா இருக்கிற வேலை கிடையாது வாயை திறந்து பேச வேண்டும் இயேசுவின் நாமத்திரன் வாழ்க்கை மாறுகிறதை நான் பார்க்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறதை பார்க்கிறேன் செழிப்பா இருக்கிறத பார்க்கிறேன் பணம் திரளா இருக்கிறத பார்க்கிறேன் நல்ல வீட்டில் இருக்கிறதை பார்க்கிறேன் நல்ல வேலையில் உயர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் திரளான பணத்தை வச்சிருக்கிறத நான் பார்க்கிறேன் ஒரு குறைவு இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறேன் இந்த சமுதாயத்துல உயர்ந்திருக்கிறதை பார்க்கிறேன் வாயை திறந்து அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்றீங்களா சொல்லிக்கிட்டே இருக்கணும் கடவுளுடைய தயவு பெரியது கடவுள் என்மேல் மேல் தயவா இருக்கிறார் இந்த சமுதாயத்தை உயர்த்தி வைப்பார் கடவுள் எல்லா மனுஷனுக்கும் மத்தியில் என்ன மேன்மையாக வைப்பார் இந்த காரியங்களெல்லாம் எல்லாம் திரும்ப திரும்ப என்ன பண்ணணும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் திருப்பம் பாருங்க ஒன்னு திமுத்தையும் ஒன்று தீமோத்தியோ ஆறாம் அதிகாரம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு பன்னெண்டு ஒன்று குறைஞ்சி ஒன்று தி ஆறு பன்னெண்டு விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு நல்ல போராட்டம் போராட்டமே மோசம் அதில் நல்ல போராட்டம்னா என்னது போராட்டம் நல்லதா கெட்டதா போராட்டன்றது நல்லதா கேட்டதா போராட்டம் நல்லதாவே இல்லை ஆனா இங்க வந்து நல்ல போராட்டம்னு போட்டிருக்கு அப்ப நல்ல போராட்டம் என்னது நல்ல போராட்டம்னா ஏற்கனவே அந்த போராட்டத்தில் ஜெயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த போராட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வெற்றியில் இருந்துதான் போராட்டமே போராடுறீங்க ஏற்கனவே டே சண்டை போடுறதுக்கு முன்னாடியே வந்து யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டாங்க இப்ப எப்படி இருக்கும் ஈஸியா இருக்கும்ல விளையாட்டு இந்தியா மேட்ச்ல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா ஜெயிச்சிடும்னு சொல்லிட்டாங்க இப்ப எப்படி இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் அவன் ஒவ்வொரு பால் அடிக்கிறப்ப இவனுக்கு இங்க பக்கு பக்கு இருக்குது அடிப்பா 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 ஒரு ஃபோர் இவன் இருந்து சொல்றான் அட்டி நாலு அட்டி ஓட இன்னொரு ரன் எடு அப்படின்னு இவரு இங்க இருந்து கமெண்ட்ரி கொடுக்குறாரு அவங்க சில டைம் அடிக்கிறாங்க சில டைம் அடிக்க மாட்டுறாங்க சில டைம் தோத்து வேற போயிடுறாங்க ஆனா கடவுள் உங்க வாழ்க்கையில எப்பயாவது தோத்து போவ எப்பயாவது பண்ணல எப்பயுமே வெற்றி தான் போ இல்லங்க இன்னும் போராட்டமே வரல போராட்டம்லாம் அது வரட்டும் வெற்றி உனக்குதான் அதுதான் நல்ல போராட்டம் நல்ல போராட்டம் தோத்து போனா அது நல்ல போராட்டமா நல்ல கேமா நம்ம ஊர்காரங்க வின் பண்ணாதான் அது நல்ல கேம் இல்லாட்டி நம்ம சொன்ன அது பிச்சு சரியில்லை சார் பால் வந்து கொஞ்சம் தேஞ்சு போயிருக்குது அப்புறம் என்ன சொல்றது மழை கொஞ்சம் பெஞ்ச பெஞ்சதுனால அந்த பால் சரியா போக மாட்டேங்குது எல்லா காரணங்களும் தோத்துருச்சு நம்மது மேட்சே கிடையாது குட் மேட்ச் அதை தான் இங்க சொல்றது நல்ல போராட்டம் உங்கள் வாழ்க்கையில போராட்டம் வருதா நல்ல போராட்டம் உலகத்தா மாதிரி போராட்டத்தை போச்சு நான் கவுந்துட்டேன் ஐயா மூழ்கிட்டேன் அவங்கள்தான் போறேன் நல்ல போராட்டம் போராட்டம் வந்தாலே உங்களுக்கு என்ன போராட்டம் நல்ல போராட்டம் தான் ஏன் தான் ஜெயிப்பீங்க எப்போ எப்பயுமே எப்பயுமே உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு ஜெயத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அப்போ உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க ஒரு வேளை நீங்க கீழே விழுந்துட்டீங்க அட்டி அட்டின்னு அடிச்சு உங்களை தள்ளிட்டாங்க கீழ உங்களை நாசமாக்கிட்டாங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்க ஒன்னும் இல்லை தூசி எல்லாம் தட்டி ஊட்டி எரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே ஜெயம் தான் ஒரு கோலை போட்டு பண்ணிட்டாங்க அவுட் வாங்கிட்டாங்க என்னாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி எழுந்திருச்சு ஆட வேண்டித்தான் நான் சோர்ந்து போவதில்லை அம்மா பிசாசு சில நேரங்கள்ல மனு முடிவாக்குவா உனக்கு இன்னும் இதெல்லாம் நடக்கல பாரு கடவுள் உனக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரு என்னாச்சு நீ தான் ஏதாவது செஞ்சியா கடவுளுக்காக என்னத்தை பெருசா நீ செஞ்சிட்டேயாக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவான் நீங்க சொல்ல வேண்டியது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் நான் நீதிமானா இருக்கிறேன் என்னுடைய ஜெயம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது போராட்டம் வர்றதுக்கு முன்பாகவே அந்த போராட்டத்துக்கு ஜெயத்தை டிக்ளேர் பண்ணிட்டாரு ஆகையினால் அப்படி ஒரு போராட்டமே வந்தாலும் அதுல நான் தான் வின்னர் எப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்கள் இன்னைக்கு சந்தித்து இருந்தாலும் நான் சொல்றேன் அதுல ஜெயத்தை நீங்க எடுப்பீங்க எப்படிப்பட்ட போராட்டம் வேணும் நீங்க சந்தேகிங்க உங்களுக்கு காசு இல்லையா குடும்பத்துல பிரச்சனையா இருக்குதா வேலையில பிரச்சனை இருக்குதா என்ன பிரச்சனை வேணா எடுத்துக்கோங்க உங்களை தோற்கடிக்க இந்த பூமியில எந்த ஒரு சக்தியும் கிடையாது முடியாதுங்க வாய்ப்பு இல்ல முடியாது அதனால தோல்வியை ஒத்துக்காதீங்க ஊர்ல இருக்கிறவங்க சொல்லலாம் தோத்துட்டப்பா தோத்துட்டப்பா அட மேட்ச் பாக்கலையா போட்டாங்களே நீ தான் போட்டாங்க எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டாங்க நீ தான் வின்னர்னு இனி நீ நடுவில் கோல் போடுறியோ போடலையோ யார் வின்னர் கடைசியில் கப்பு யாருக்கு எனக்கு தான் உங்களுக்கு தான் கப்பு இதை புரிஞ்சுக்கோங்க இதுதான் கிருப இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணல இதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறார் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்மையாக அந்த காரியங்கள் தான் வரும் தீமையான காரியங்கள் வாழ்க்கையில் முடியாது அதுக்கு தான் எதிர்த்து நில்லுங்கள் விடாதீங்க உள்ள உங்கள் வாழ்க்கையில் அப்போ திருப்புவோம் ரோமர் நாலாம் அதிகாரம் ரோமர் நாலு ரோமர் நாலாம் அதிகாரம் ரோமர் நாலு பதினாறு ஆதலால் சுதந்திரமானது கிருபை நாள் உண்டாக இருக்கிறது கிருபை நாள் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் ஆகிய சந்ததியாருக்கும் மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக ஞாபகம் விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது அப்போ உங்க வாழ்க்கையில வருகிற இந்த சுதந்திரம் நன்மை இந்த வாக்குத்தத்தம் எல்லாமே கிருபையினால் உண்டாகிறது அதை விசுவாசத்தினால் உங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொள்கிறீர்கள் எது சரி உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிற எல்லா நன்மையும் கடவுளுடைய கிருபை கொடுத்திருக்கிறது எல்லாரும் சொல்லுவோமா எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுளுடைய கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறது விசுவாசத்தினாலே நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் எல்லாம் திரும்பி சொல்லுவோமா கடவுளுடைய கிருபை எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது விசுவாசத்தின் மூலமாக அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் நன்மை எடுத்துக்கோங்க தீமைக்கு இடம் கிடையாது வியாதிக்கு இடம் கிடையாது கஷ்டத்துக்கு இடம் கிடையாது நஷ்டத்துக்கு இடம் கிடையாது பண பிரச்சனைக்கு இடம் கிடையாது குடும்ப பிரச்சனை வேலை பிரச்சனை எதற்கும் இடம் கிடையாது வெற்றி ஜெயம் செழிப்பு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி ஒரு குறைவு இல்லாதது ஏராளம் தாராளம் இதுதான் உங்கள் வாழ்க்கை இதைதான் கடவுளுடைய கிருபை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறது அப்ப உங்க வாழ்க்கையில சுகம் வேணும்னா அது ஏற்கனவே ஆயத்தமா இருக்குது கல்வாரி சிலுவையில் ஏசு உங்களுக்காக மறிச்சார் இயேசு உங்களுக்காக மறித்து எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி உங்களுக்கு கொடுத்துட்டாரு கல்வாரி சிலுவையில் ஆயத்தமாக்காததுன்னு ஏதாவது இருக்கா இந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே வந்தது கிடையாதுங்க பயங்கரமான பிரச்சனை இந்த மாதிரிலாம் யாருக்குமே வந்தது கிடையாது அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா அந்த பிரச்சனைய கல்வாரி சிலுவில இயேசு உங்களுக்காக சந்தித்து விட்டார் அது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அது அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் அதை தாங்கிக் கொள்றதுக்கு அதை மேற்கொள்றதுக்கு எல்லாவற்றையும் தேவையானதை கொடுத்திருக்கிறாரு அஹ் வாழ்க்கையில என்ன வேணும் அது கடவுள் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார் அப்ப உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றிக்காகவோ சுகத்துக்காகவோ ஜெயத்துக்காகவோ செழிப்பிற்காகவோ எதற்காக நீங்க ஜபிச்சாலும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் சொல்லுவோமா ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமா நான் எல்லாமே ஒவ்வொன்னா சொல்லுவேன் ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லணும் சரியா ஒவ்வொன்னா சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லணும் உங்க வேலை வந்து ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சத்தமா சொல்லணும் சுகம் வெற்றி செழிப்பு குடும்ப சந்தோஷம் குடும்ப சமாதானம் நல்ல வாழ்க்கை உயர்ந்திருக்கிற வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை காசு பணம் வீடு காரு எனக்கு தேவையானது எல்லாம் புரிஞ்சிச்சா நீங்க போறப்ப சொல்லிட்டே போங்க என்ன வேணும் காசு வேணும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது ரோட்ல போறப்பெல்லாம் சொல்லிட்டு போங்க பூரி கொடுக்கப்பட்டிருக்கு தோசை அதுவும் பிரியாணி அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்காக கொடுக்கப்படாததுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் சொல்லாம எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் வந்து ரெண்டு பேரில் உள்ள ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறது ஆனா இந்த நாலு பதினாறுல ஆஹ் ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரொம்ப ரொம்ப நல்லா வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நாலு பதினாறு ரோமர் நாலு பதினாற ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன் கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதை சுதந்தரிப்பது உங்கள் விசுவாசத்தில் அடங்கியிருக்கிறது உங்கள் விசுவாசத்தில் அடங்கி இருக்கிற இந்த எல்லா காரியமும் கடவுளுடைய கிருபையினால் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆபிரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா வாக்குத்தத்துங்களும் அவனுடைய சந்ததி யாருக்கு மாத்திரமல்ல அவன் சந்ததியில வந்த உங்களுக்கும் அது கொடுக்கப்படும்படியாக இது கிருபையாக விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கிருபை அது கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பம் பாருங்க ரோமர் அதிகாரம் ரோமர் ஐந்து ரெண்டு அவர் மூலமாய் நாம் இந்த கிருபியில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றுகிறோம் ஆங்கில மொழிபெயர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா இதற்காக நீ சந்தோஷப்படு தைரியமாக இரு என்னன்னா இந்த மகிமையை மகிமையை வெளிப்படுத்தும்படியான இந்த ஒரு வாழ்க்கையை இதை அனுபவிக்கும்படியாக இதை எடுத்துக்கொள்ளும்படியாக விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் கிருபையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மகிமை எது மகிமை என்னது மகிமை இந்த இந்த கிருபியில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே தேவ மகிமை அப்படியே மேகமா வர்றதுதான் மகிமையா அதெல்லாம் வரலாம் மேகம்லாம் வரலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நான் நம்புறேன் ஆனா எது தெரியுமா மகிமை நீங்க சுகமா இருக்கிறது தான் கடவுளுக்கு மகிமை நீங்க செழிப்பா இருக்கிறது தான் கடவுளுக்கு மகிமை நீங்க நல்ல வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்றது தான் தேவனுக்கு மகிமை உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவாகிறது மகிமை இந்த மகிமையை நீங்கள் அடைவீர்கள் நிச்சயமா கிருபையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசத்தின் மூலமா என்ன பண்ணுங்க இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இது இந்த பூமியிலே இயற்கை வாழ்க்கையிலே எல்லாம் நிறைவேறுகிற நேரம் கிருபையின் காலம் இது வாக்கு எல்லாம் நிறைவேறுகிற காலம் இயற்கையாக இத்தனை ஆண்டுகளாக கிடைக்காத காரியங்கள் வாய்க்காத காரியங்கள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும் கடவுளுக்கு ஆயிரம் வழி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது மாமா மச்சா சித்தப்பா பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் எத்தனை அஞ்சு இல்லை இப்போ வழி தெரியல ஆனா கடவுளுக்கு ஆயிரம் வழி இருக்குது கோடிக்கணக்கான வழி இருக்குது உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறதுக்கு நான் சொல்றேன் நிச்சயமாக கடவுள் இந்த வார்த்தையின் மூலமா கொடுத்த எல்லா வாக்கு தத்துவம் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இயேசுவின் நாமக்கள் நிறைவேறும் ஒரு நிறைவேறுகிற நாட்களுக்கு தான் நம்ம பிரவேசிக்கிறோம் இயற்கைக்கு இது வரைக்கும் நடக்கவே இல்ல பத்து வருஷமா நடக்கல இருபது வருஷமா ஒண்ணுமே நடக்கல இயற்கையா நடக்கவே இல்லை நான் சொல்றேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல எந்த மனுஷனும் கண்டிராத எவனும் யோசித்து வழியிலே கடவுள் செய்வார் உங்களுக்கு செய்வார் நிச்சயமா செய்வாரு எதை விரும்புறீங்க நல்லா அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார் சாத்தியமே இல்ல ஆனா செய்வாரு வானாந்திரம் வயல்வெளி ஆகும் வயல்வெளி காடாக மாறும் மாறும் சாத்தியமே கிடையாது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மாத்தவே முடியாதுங்க காடை வயல்வெளியாக்கலாம் வயல்வெளியாக வனாந்திரமா ஆக்கலாம் அழிச்சு ஒன்றும் இல்லை எரிச்சு விட்டுட்டா அதெல்லாம் எரிஞ்சு போயிடும் கொஞ்சம் கெமிக்கல் கெமிக்கலை தூக்கி போட்டிங்கன்னா எல்லாம் நாசமாக போயிடும் ஒன்றுமே விளையாது ஆனால் ஒன்றும் இல்லாததை எடுத்து காடாக மாற்ற முடியாது ஒரு நாளில் மாற்ற முடியாது ஒரு வருஷத்தெல்லாம் மாற்ற முடியாது பல ஆண்டுகள் ஆகும் நூற்று கணக்கான ஆண்டுகள் கூட ஆகலாம் ஆனால் கடவுள் சொல்ற நான் செய்வேன் பாரு நான் செய்வேன் உங்கள் கண்கள் அதை காணும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா கிருப செஞ்சு முடிச்ச எல்லாத்தையும் கிருப கொடுத்துகிற எல்லாவற்றையும் உங்க விசுவாசம் போய் எடுத்துட்டு வரும் சாத்தியமே இல்லை ஆனா அது நிச்சயமா நடக்கும் ரச்சிக்கப்படுறதுக்கு எவ்வளோ வேர்வை சிந்தினீங்க ஹலோ இருக்கீங்களா ரச்சிக்கப்படுகிறதற்கு எவ்வளவு வேர்வை சிந்தினீர்கள் எத்தனை வாட்டி பல்டி அடிச்சீங்க என்ன பண்ணீங்க ரசிக்கப்படுறதுக்கு ஒன்றுமே பண்ணல இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் என்ன பண்ணீங்க அறிக்கை செய்தீர்கள் என்ன ஆச்சு ரசிக்கப்பட்டீர்கள் இதை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன் இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால அறிக்கை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசம் அதை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளட்டும் திருப்பம் பாருங்க பிலோமோன் ஒன்னாம் அதிகாரம் பிலோமோன் பிலோமோன் ஒன்று ஆறு உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோனியம் கிறிஸ்தியசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் உங்களுடைய விசுவாசம் வேலை செய்யும்படியாக வேற ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்றாங்க உங்களுடைய விசுவாசம் வேலை செய்யும்படியாக உங்களுடைய விசுவாசம் வல்லமுயுள்ளதா இருக்கும்படியாக நீ என்ன பண்ணணும்னா அதை அங்கீகரிக்க வேண்டும் எது அங்கீகரிக்கணும் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் நான் நீதிமான் கிருப கொடுத்திருக்குது நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறும் என்பதை அங்கீகரியுங்கள் வாயத்திறந்து என்ன சொல்லணும் நான் விசுவாசிக்கிறேன் கடவுள் எனக்கு வாக்குத்தனம் பண்ணப்பட்டதை நிறைவேற்றுவார் நான் நீதிமான் நான் இயேசுவின் பிள்ளை நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகத்தை எனவர் எனக்காக எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பார் இதை மாய திறந்து சொல்லுங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதுவா நடக்கும் நடக்காது நடக்காது ஈசாக்கு வனாந்திரமான இடம் பஞ்சம் வனாந்திரம் வயல்வெளி ஆகும்னு சொன்னேன்ல எப்படி ஆச்சுன்னு சொல்றேன் கேளுங்க ஈசாக்கு காட்சி வனாந்திரமா இருந்துச்சு கடவுள் விதைக்க சொன்னாரு விதைச்சுட்டாப்ல விதைச்சதுக்கு அப்புறம் இப்ப தண்ணி வேணும் தண்ணி வேணும் என்ன பண்றாங்க தண்ணி இல்லை இப்போ கடவுள் சொல்றாரு பரிசுத்த ஆவியானவராகிய நான் நானே தண்ணியாக ஈசாக்கினுடைய விதையின் மேல் வந்தேன் வந்தாரு ஈசாக்க விதைச்சிட்டு போயிட்டாப்ல மழை பெய்யல ஆனா விளைஞ்சிருச்சு எப்படி விளைஞ்சிச்சு இறங்கினார் நான் உங்களையும் விதைக்க சொல்றேன் உங்க வாயை திறந்து விதைங்க என்ன வேணும் உங்களுக்கு விதைக்காம நடக்காது இது சும்மா மந்திரம் கிடையாது மூணு வாட்டி சொன்ன நடந்துரும் யார் சொன்னா மந்திரம் இல்லைங்க உங்கள் இறுதியமாகிய நிலத்திலே இந்த வசனமாகிய வார்த்தை எடுத்து விதையுங்கள் விதைச்சிங்கன்னா கண்டிப்பாவே அறுவடை உண்டாகும் வழியே கிடையாது நிச்சயமா வரும் ஆனா விதைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளவு மோசமான வனாந்திரமா இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமான நிலமா இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் அந்த இடத்தில் வருவார் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே பரிசுத்தாவினர் எல்லாரும் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில ஊற்றப்பட்டிருக்கிறார் உங்கள் பொருளாதாரத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார் உங்க குடும்பத்துல ஊற்றப்பட்டிருக்கிறார் அசைப்பாடி கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் நீங்க எதெல்லாம் விதைச்சுக்கிறீங்களோ காசை ஒரு வேலை விதைச்சிருக்கலாம் கடவுளுக்காக நேரத்தை விதைச்சிருக்கலாம் இந்த வசனத்தை எடுத்து வாசித்திருக்கலாம் எதெல்லாம் விதைச்சீங்களோ அதுல பரிசுத்தாவியானவர் வருகிறார் வந்து அதை ஈரமாக்குகிறார் அதை நினைக்கிறார் வெள்ளம் போல வருகிறாரு வந்து வெள்ளி உங்களுக்கு அறுவடை கொண்டு வந்து சேர்க்கிறார் இது எப்படி திறந்து அங்கீகரியுங்கள் வாயை திறந்து சொல்லுங்க நான் வெற்றியாக தான் இருப்பேன் நான் செழிப்பாக தான் இருப்பேன் நான் உயர்ந்து தான் இருப்பேன் இந்த சமுதாயத்தில் நல்ல வாழ்க்கையை தான் வாழுவேன் என் கனவுகள் எல்லாம் இயேசு நாமத்தினால் நிறைவேறும் நிறைவேறும் இத வாயை திறந்து ஆயிரம் முறை சொல்லணும் கோடிக்கணக்கான முறை சொல்லணும் வாயை திறந்து சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கிறது நடக்கிறது எல்லாம் சொல்லுவோமா நான் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வசனத்தில கூறப்பட்டுக்கிற எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறேன் அங்கீகரிக்கிறீங்களா நான் இவ்வளவு நேரம் பேசுனதை அங்கீகரிக்கிறீங்களா ஆ உங்களுக்கு நல்ல வார்த்தையை தான் நான் கூறியிருக்கிறேன் இந்த வசனத்துல இருந்து நன்மையை தான் சொல்லியிருக்கிறேன் நான் ஒன்றும் மாற்றத்தை செய்யறது இல்ல கடவுள் செய்வார் அவர் செய்வார்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க ஆமென்னு சொல்றீங்களா நிச்சயமா நடக்கும் எவ்வளவு பெரிய காரியமா வேணா இருக்கலாம் அது எல்லாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் நம்ம எல்லாம் ஜோமனும் இதாவே இயேசுவின் நாமத்துல நம்முடைய சன்னிதியில் வருகிறோம் வார்த்தைக்காக நன்றி நம்முடைய வார்த்தை வல்லமில்லதாய் இந்த காலவேலையில் இங்கே வந்து ஒவ்வொரு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் இங்க வந்து ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறார் இந்த வேதத்தில் கூறப்பட்டுக்கிற வாக்கு எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையில வந்து சேர்வதாக வாழ்க்கையில வந்து சேரட்டும் இவர்கள் அங்கீகரிக்கிறபடியே இவர்கள் வாயை திறந்து கூறுகிறபடியே இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையில வந்து எல்லாம் சேர்வதாக ஒருவருக்கு எல்லா தூதிகணமும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen.